वेलकम टू तमिल मुंबई का यूट्यूब चैनल। நம்ம முன்னாடி சேம் கலரா தெரியுற ரெண்டு ரெண்டு பாட்டில்ஸ் இருக்கு. ஜெனரலா பார்த்தா இந்த மூணு பெப்சி பிராண்டோடது, இந்த மூணு கோகோ கோலா பிராண்டோடது. இன்னைக்கு நம்ம பண்ண போற சேலஞ்ச் கோல்ட் ட்ரிங்க்ஸ் வச்சு, அதுவும் பிளைண்ட் ஃபோல்டடா. போட்டி ஆக்சுவலா ரெண்டு ரவுண்டா நடக்கும். அதுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போட்டியை நான் இப்ப உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரவுண்ட் ஒன்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆப்போனண்டோட கண்ணை நம்ம பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறமா சேம் கலரா இருக்கிற இந்த ரெண்டு பாட்டில் ஜூஸ் எடுத்து ரெண்டு கிளாஸ்ல செப்பரேட்டா நம்ம வந்து ஊத்துறோம். அந்த ரெண்டு கிளாஸ்ல இருக்கிற ஜூஸையும் டேஸ்ட் பண்ணிட்டு எந்த கிளாஸ்ல என்ன பிராண்டோட ஜூஸ் இருக்கு அப்படிங்கறத அவங்க கரெக்டா சொல்லணும். சோ இதுதான் ரவுண்ட் ஒன்னோட போட்டி. ரவுண்ட் நம்பர் ஒன்ல யார் கண்ணை கட்டுறது அப்படின்னு டிசைட் பண்றதுக்கு நம்ம டாஸ் போட்டு பாக்கலாம். பூவா தலையா? தலை. அங்க இருக்குது பூ. அப்போ உங்க கண்ணை கட்ட போறேன். ஓகே. Here we go. First round க்கு நான் செலக்ட் பண்றது இதுதான். என்ன தவுத்த போறானோ. எந்த கிளாஸ்ல என்ன தூத்தி இருக்கு அப்படின்னு காட்டுறதுக்காக இங்க வச்சாச்சு. சோ இப்ப நம்ம ட்ரை பண்ணலாம். நீங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து சொல்லட்டும். சரி. இது மெரிண்டா, இது ஃபன்டா. இன்னொரு நேரம் குடிங்க. இப்போ ஃபைனலா சொல்லுங்க. இது மெரிண்டா, இது ஃபன்டா. இது மெரிண்டா இல்லையா? இது ஃபன்டா. கண்ணை திறந்து பாருங்க. அய்யே. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எனக்கு. சோ இப்போ நான் பிளைண்ட் ஃபோல்ட் பண்றேன். நம்ம தோக்கடிக்கணும்னா இதுல இருந்து ஒன்றை எடுத்து சுத்த தமிழ் இங்கே வார்த்து வைத்து அதன் பிறகாலே இதை இங்கே வைத்து விட்டேன். இந்த எடுத்து இங்க ஊத்திருக்கேன். இதுல ஒரு சின்ன அரேஞ்ச்மெண்ட், இத இப்படி மாத்தி வச்சுட்டு பரவாயில்லையே, பயங்கரமா இருக்கு. லெட்ஸ் டேஸ்ட். ஷஃபிள் பண்ணிருக்காங்களாமா? இப்படி என்னது இது? வந்து ஸ்பிரைட் 7-Up கேட்டகரின்னு தெரியுது, ஆனா எக்ஸாக்டா என்ன அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி அதையும் குடிச்சு பார்த்துட்டா கரெக்டா கண்டுபிடிச்சிடலாமோ அப்படின்னு ஒரு யோசனை. அப்ப அடுத்தபடி எது இந்த கையில? அடப்பா, இது ரெண்டுமே சேமா இருக்கு. ரெண்டு கிளாஸ்லயுமே ஒரே இது ஊத்திட்டாங்களா? சவுண்ட் இல்ல, அப்படிதான் நினைக்கிறேன். ஒண்ணு ஊத்தினாலும் ஒண்ணுன்னு சொல்லு. அப்போ வயிறு பசிக்கா? அவன் பாட்டு குடிச்சுக்கிட்டே இருக்கேன். புரிய மாட்டேங்குது. மாத்திராத கைய சீட்டிங் ஆயிருமோ? ஆமா, அப்படி சொல்லும் போது ரெண்டு ஊத்திருப்பாங்களோ அப்படிதான் தெரியுது. சரி, ஒரு ரிஸ்க் எடுத்து பாப்போம். இது ஸ்ப்ரைட், இது 7-Up. நல்ல யோசிக்க. கம்ப்யூட்டர் ஜி, லாக் கியா ஜாய். ஸ்ப்ரைட் பிடிங்க. ஸ்ப்ரைட் 7-Up. அப்படின்னா நீ எனக்கு 5 ரூபா. எனக்கு 2 பாயிண்ட்ஸ். ஏன்னா நீங்க தோத்ததுக்கும் எனக்கு பாயிண்ட் உண்டு. ஓ மை காட், 2 பாயிண்ட் ஆயிட்டா? நான் ரெடி. ரொம்ப சைலண்டா தூக்குறாங்களாம். ஊத்து ஊத்து. பாக்கலாம் இது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க. ரெடி. முதல்ல இது முடிய எது? ஸ்டார்ட். அடுத்தது
குழப்படியா இருக்கு. தம்ஸ் அப் பக்கா? ம், 100%? ம், ஓகே. பெப்சி. திறந்து பாருங்கள் ஐயா, கண்களை திறந்து பாருங்கள் ஐயா. வலது கையில இருந்தது தம்ஸ் அப் சொன்னீங்க, அது பெப்சி. இடது கையில இருந்தது ஆக்சுவல் தம்ஸ் அப். 0 points, 3 points. இத கசப்ப என்னைக்கு மாத்தினாங்க? ஓகே, இது சிவப்பு மனிதர் கூட்டம். ரொம்ப கெட்ட கெட்ட வைக்காத கிளாஸ். திடீர்னு நான் அங்க கேமரா பார்க்கும்போது நீ மாத்திரத. இந்த தடவை நான் அதை ஜெயிப்பேன். சுத்தமா அப்படி பண்ண மாட்டுக்கு. ஆனா ஏதோ டேஸ்ட் டிஃபரன்ஸ் இருக்கு. சரி, குத்து மதிப்பா போடுவோம். மிரண்டா? ஏ, இது மிரண்டா? ஆமா. சரி, இது மிரண்டா. அப்ப அது ஃபேண்டா? அப்படியா? அப்படியா? தப்பா இருக்குமா? சரி, லாக் கடை திறந்துரு. வெற்றிகரமாக முதல் பாயிண்ட் பெற்றிருக்கும் உங்கள் அமீபான. அமீபாவா? அமீபா. அதெல்லாம் ட்ரிக்கு. நல்ல சவுண்ட் எஃபெக்ட்லாம் வருது. சரௌண்டிங் சவுண்ட். ஸ்டார்ட். செவனம். ஓகே. ரைட். ஓகே. ஏமாத்தமாயி இருக்கலாம். எஸ். வலது கையில வச்சிருந்த செவனம் ஆக்சுவலா ஸ்பிரைட். எது கையில வச்சிருந்த ஸ்பிரைட் ஆக்சுவலா செவனம். கண்ணை கட்டி விட்டாயா? கட்டி விட்டேன் ஐயா. பயங்கரமா இருக்கு சவுண்ட் எஃபெக்ட். ஆமா, இது எப்படி? ஏதோ சதி திட்டம் நடக்கிறதே, என்னவென்று தெரியவில்லையே. இது ரைட், இது லெஃப்ட். ரைட்டு லெஃப்ட். சரி, ரைட்டு. வேற வேற டேஸ்டா இருக்கு. சேம் டேஸ்டா இருக்கு. நானே குழம்பு போயிட்டேன். என்ன கோல்ட்ரிங்க வச்சு வாய கழுவுதியா? நானும் முயற்சி பண்றேன் எல்லா டேஸ்ட் பட்ஸையும் வச்சு கண்டுபிடிக்கலான்னு. ரெண்டும் சேமா தெரியுது. ஆனாலும் எனக்கு தெரியுது. என்ன அதுல ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்க மாதிரி இருக்க. சேம் ஊத்திருப்பாங்களோ. Thumbs up. Thumbs up. Yes. Taste the thunder. அடுத்தது Thumbs up. ரெண்டு சொல்லணும். சரி, பெப்சி. பெப்சி லாக் பண்ணிட்டு. ஓகே. சரி, அப்ப நான் என்ன தருது? அவ்வளவுதானே. எப்படி பார்த்தாலும் 4-2. 4-2. சோ எனிவேஸ், ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சாச்சு. அடுத்த ரவுண்ட் என்ன அப்படின்னு நீங்க சொல்ல. கடைசி ரவுண்டுக்கு வந்திருக்கோம். இந்த ரவுண்ட் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போகுது. இதுல வந்து கண்ணை கட்டிட்டு இதுல இருக்கக்கூடிய 6 ஜூஸ்ல இருந்து ஏதாவது ஒரு 3 ஜூஸை மிக்ஸ் பண்ணும். அது எதுவா வேணாலும் இருக்கலாம். கண்ணு கட்டிருக்க ஆள் குடிச்சிட்டு அதுல என்னென்ன ஜூஸ் ஆக்சுவலா மிக்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்களால வந்து டீகோட் பண்ண முடியுதா, அதுதான் போட்டி. இந்த தடவை நீ கண்ணு கட்டு. ஓகே, இந்த தடவை நானே கண்ணு கட்டுறேன். ரெடி? ஓகே, யூ ரெடி? யெப். அந்த மூடி அப்படி மெதுவா திறந்து அது அப்படியே பாட்டில் ஒரு 2 சொட்டா அப்படி மெல்ல ஊத்தி. நல்லா
நிறைய இருக்கு அவ்வளவு ஐயோ நிறைய வேற இருக்குதா அப்போ ரெடி இந்த டேஸ்ட்ல இருந்து நான் கண்டுபிடிக்கிறது நீ கண்டுபிடிக்கிறது முதல்ல சொல்ல போறது என்னன்னு தெரியும் ஃபேண்டா ஃபேண்டா ஓகே நீங்க என்ன நினைச்சீங்க இது வந்து இந்த ஃபேமிலி அந்த மாதிரி சொல்றியோடுன்னு பார்த்தேன் ஓஹோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபேண்டா ஏன்னா அந்த அதோட பெக்யூலர் டேஸ்ட் தெரியுது ஏன்னா அந்த ரவுண்ட்ல நான் தோத்து போகும்போதே ரெஜிஸ்டர் ஆயிட்டு ஓகே சோ ஃபேண்டா இஸ் தி ஃபர்ஸ்ட் பர்சன் அதுக்கு அப்புறம் என்ன இருக்கு வேற ஒரு டேஸ்டுமே கண்டுபிடிக்க முடியலையே தம்ஸ் அப் செவன் அப் அந்த ஃபேமில இருந்து ஏதாவது இருக்குமா ஓகே ஃபர்ஸ்ட் வந்து ஃபேண்டா சொன்னா செகண்ட் வந்து செவன் அப் அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணதுல எனக்கு என்ன தெரியுதுன்னா தம்ஸ் அப்பும் பெப்சியும் இதுல ஊத்தலன்னு நினைக்கிறேன் சோ அத நான் போக மாட்டேன் அதனால ஃபேண்டா செவன் அப் ஸ்ப்ரைட் ஃபேண்டா செவன் அப் ஸ்ப்ரைட் ஸ்ப்ரைட் திறந்துடலாமா ஓகே திறந்துட சீசே ஆக்சுவலா நீ தோத்து விட்டாய் பெரிய மிஸ்டேக் என்ன மிஸ்டேக் ஆஹா இதுல கருப்பா தெரியுது ஏதோ ஊத்திருக்காங்க கூட தெரியுது இந்த மூணு தான் ஊத்துனேன் ஆனா இப்ப இத நீ கண்டுபிடிச்சதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு இந்த ரெண்டையும் ரேண்டமா சொல்லிட்டியா அதனால பர்டிகுலரா கரெக்டா இதுதான் அப்படிங்கறத சொல்லல நீ அதே மாதிரி இது சேர்த்திருக்கோம் அப்படிங்கறது சொல்லல இல்ல இதுல இருக்க இன்கிரீடியன்ஸ் வந்து மொத்தம் மூணு அதுல நான் ரெண்டு சொல்லிருக்கேன் அதுல நீ ரெண்டு சொல்லிருக்க அதுவும் குருட்டடிதான் அடிச்சிருக்க குருட்டடி இல்லையே இது ரெண்டையும் சேர்த்து சொல்லிருக்க சரி ஓகே ரெண்டு பாயிண்ட் தியா நமக்கு இது சரி வராதுங்க மூணு ஈக்குவலா ஊத்தணும் ஒரு சொட்டு ஊத்திட்டு இதுதான் ஊத்துனேன் அப்படின்னு சொல்ல நாங்க ரொம்ப நேரம் எடுக்க விரும்பல தோக்குறதே தோக்குறோம் பெப்சி செவன் அப் ஸ்ப்ரைட் என்னதெல்லாம் பெப்சி செவன் அப் ஸ்ப்ரைட் ஓகே கணக்கிறக்கலாம் ஒரு நிமிஷம் ஒரே ஒரு சான்ஸ் ஓகே இல்ல பெப்சி மரிண்டா அப்புறமா வந்து ஸ்ப்ரைட் ஓகே மேட்ச டிரா பண்ண கிடைச்ச நல்ல வாய்ப்பு அனுபவிட்டீங்க ஆக்சுவலா நான் மிக்ஸ் பண்ணது மிரிண்டா செவன் ஸ்ப்ரைட் நீங்க பெப்சி ஸ்ப்ரைட் செவன் சொல்லும் போது அதுல ரெண்டு தான் இருந்தது யூ குட் ஹவ் வான் தி மேட்ச் ரவுண்ட் 2 எனக்கு ஒரு பாயிண்ட் ஓகே சோ இந்த போட்டி நல்லா என்ஜாய்மெண்டா இருந்துச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்ததுண்ணே ஆக்சுவலா ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு ஆக்சுவலா நம்மளுக்கே வந்து ஒரு உற்சாகமா பரபரப்பா அப்படி என்னது ஏது அப்படின்னு பாக்குறது ஒரு நல்ல எக்ஸாக்ட் பேசிக்கா இப்ப நம்ம எங்காவது வெளியில போறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு ஜூஸ் வாங்கி டக்குன்னு அதில் குடிச்சிட்டு போயிடும் பட் இந்த மாதிரி பண்ணும்போது வந்து அதோட டேஸ்ட கம்பேர் பண்ணி ஒரு நல்ல டைம் ஆக்சுவலா இது வந்து மினிமலா எடுத்துக்கிறது பிரச்சனை இல்லை பட் நம்ம நேச்சுரல் ஜூஸ் எங்கெங்கெல்லாம் கிடைக்குதோ அதை ப்ரிஃபர் பண்றது ரொம்பவே நல்லது ஸோ அது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லணும்னு தோணுச்சு எப்படி கரெக்ட் தானே ஆமா நேச்சுரல் ஜூஸ் எப்பவுமே நேச்சுரல் ஜூஸ் தான் நம்ம அடுத்தபடியே ஒரு நேரம் வந்து நேச்சுரலான ஜூஸ்ல இதே மாதிரி ஒரு போட்டி வச்சுட்டு இருக்கோம் நல்ல ஐடியாவா இருக்கு இந்த வீடியோல கீழே கமெண்ட் பண்ணுங்க என்னென்ன பல ஜூஸ் வச்சு நேச்சுரலான ஜூஸ் வச்சு இந்த போட்டி நடத்தலாம் அப்படிங்கறத பத்தி நீங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம அதை பத்தி யோசிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறோம் கண்டிப்பா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலுக்கு இந்த வீடியோ உங்க தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படியே இந்த பெல் ஐக்கானை அமுக்கி அப்பதான் உங்களுக்கு எங்களோட அப்டேட்ஸ் எல்லாம் கிடைச்சிட்டு இருக்கும் ஏன்னா இது ஜஸ்ட் ஒரு ட்ரெய்லர் தான் இனி மெயின் பிக்சர் இனிதான் வரும் நிறைய வீடியோஸ் நாங்க இந்த மாதிரி யோசிச்சு போடலான் இருக்கோம் சோ மெயின் பிக்சருக்காக நாங்க வெயிட்டிங் வெயிட்டிங் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ் மும்பை பாய் பாய்